உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ வேணும்னு தானே விட்டு கொடுத்த? ஆமா பெரியம்மா, பாத்தீங்கல்ல அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தானே. அவளோட இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த ஆட்டத்தை அவளுக்காக விட்டு கொடுத்தேன். ஆனா அவர் உனக்கு போட்ட மோதிரத்தை அவளுக்கு கொடுத்துட்டே மாயா. அவ ஜெயிச்சது கூட அவளுக்கு சந்தோஷம் கிடையாது. அந்த மோதிரத்தை பெரியப்பா கையால அவளுக்கு போட்டப்பதான் அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. எங்களுக்கு நடுவுல ஏற்பட்ட பிரச்சனைக்கு அந்த மோதிரமும் ஒரு காரணமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் அத பெட்டு கட்டி அவகிட்ட வேணும்னே தோத்துட்டேன். உன்னை பாக்குறப்ப என்ன பாக்குற மாதிரியே இருக்கு மாயா. நானும் என் தங்கச்சிக்காக விட்டு கொடுப்பேன், அவளும் எனக்காக நிறைய விட்டு கொடுப்பா. யாரு யாருக்காக விட்டு கொடுத்தது மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். நீங்க விட்டு கொடுத்தீங்களா இல்ல அவங்க விட்டு கொடுத்தாங்களா? வாழ்க்கையே நீங்க விட்டு கொடுத்தீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கா நீங்க ஆசைப்பட்டிருக்க போறீங்க? உன்ன அவ எனக்காக விட்டு கொடுத்திருக்காளே. இப்பவும் நீங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்களே பெரியமா. நான் என்னைக்குமே என் தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். தானே உன்கிட்ட கோச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறதும் அத புரிஞ்சுகிட்டு அவளுக்காக நீ விட்டு கொடுக்கறத பார்க்கும் போது என் உருவத்துல உன்னையும் என் தங்கச்சி உருவத்துல தனாவையும் பாக்குற மாதிரி இருக்கு. நானும் சந்தியாவும் வாழ முடியாத வாழ்க்கைய நீயும் தனாவும் வாழறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. நீங்க ஆசைப்படுற மாதிரியே நானும் தனாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம் பாருங்க. எனக்கும் தனாவுக்கும் இருக்கிற பாண்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரியப்பா என்கிட்ட அன்பா இருக்கிறது அவளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு பொசிசிவ்னஸ் வந்திருக்கு போல. அந்த சங்கடத்தை சரி பண்ணதான் பெரியப்பா கொடுத்த பரிச அவர் கையாலேயே அவளுக்கு கொடுக்க வச்ச. தனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பெரியமா. கொஞ்சம் கோபத்துல ஏதாவது பேசுவாளே தவிர மனசுக்குள்ள என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அந்த பாசம் ஒண்ணு போதும், எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது. ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.